இந்த வீடியோவில் விழித்திரை புகைப்படத்தின் அம்சங்கள் மற்றும் நோயாளியுடன் உரையாடுவது பற்றி காண்போம். பலவிதமான விழித்திரை புகைப்பட மாடல்கள் உள்ளன. இன்று நாம் TRC50DX கருவியை பற்றி தெரிந்து கொள்ளப் போகிறோம். TRC50DX இல் உள்ள நுண்ணோக்கி மற்றும் கேமராவை பயன்படுத்தி விழித்திரை படம் எடுத்து நோயாளியின் கண் நிலையை அறியலாம். முதலில் TRC50DX கருவியின் பாகங்கள் பற்றி காணலாம். DSLR கேமரா, ஆப்ஜெக்டிவ் லென்ஸ் சிலிண்டர், ஹெட்ரெஸ்ட், சின்ரெஸ்ட் அட்ஜஸ்ட்மெண்ட் நாப், ஃபைன் ஃபோக்கஸ், ஃப்ளாஷ் செட்டிங், ஜாய்ஸ்டிக், ஸ்விட்ச், பிளாட்ஃபார்ம், லாக்கிங் நாப். முதலில் நோயாளியின் அடையாள அட்டையை சரிபார்க்க வேண்டும். உங்களின் கண் விழித்திரையை ஒரு கேமரா மூலம் பரிசோதனை செய்யப்படும். இது ஒரு வலியில்லா 2 நிமிட பரிசோதனை. நீங்கள் கேமராவில் இருந்து வரும் ஒளியை காண வேண்டும். கண் சிமிட்டுவதையோ அல்லது உருட்டுவதையோ தவிர்க்க வேண்டும். கண் கண்ணாடியை கழற்றி விடவும். நோயாளியின் பதிவு எண்ணையும் பெயரையும் கணினியில் பதிவு செய்ய வேண்டும். ஸ்விட்சை ஆன் செய்யவும். ஃப்ளாஷ் செட்டிங்கை 50 வைக்க வேண்டும். லாக் நாபை ரிலீஸ் செய்ய வேண்டும். ஒளியின் அளவை அதிகரிக்க வேண்டும். ஆங்கிள் 35 டிகிரியில் வைக்க வேண்டும். கேமராவின் முன் நோயாளியின் தாடையை வைக்கும் இடத்தை கிருமி நாசினியை கொண்டு சுத்தம் செய்ய வேண்டும். ஜாய்ஸ்டிக் அட்ஜஸ்ட் செய்து நோயாளியின் கண்ணின் விழித்திரையை ஃபோக்கஸ் செய்ய வேண்டும். படம் தெளிவாக தெரியும் பொழுது பட்டனை அழுத்த வேண்டும். இந்த விழித்திரை படத்தில் டிஸ்க், மேக்குலா மற்றும் இரத்த நாளங்களை பார்க்கலாம். நல்ல முறையில் கிடைத்த படத்தின் அடிப்படையில் நோயின் தன்மையை கூற வேண்டும். TRC50DX விழித்திரை புகைப்படத்தில் எடுத்த சில படங்கள்: டயபெட்டிக் ரெட்டினோபதி, விழித்திரை விலகல். இப்பொழுது தெளிவில்லாமல் எடுத்த படத்தை பார்க்க போகிறோம். இது போன்ற பிழைகளை தவிர்க்க சில ஆலோசனைகள் இதோ. இந்த புகைப்படம் நோயாளி கண் சிமிட்டிய பொழுது எடுக்கப்பட்டது. அவுட் ஆஃப் ஃபோக்கஸில் எடுக்கப்பட்ட படம். படம் எடுக்கும் பொழுது 2 கோடுகள் மற்றும் கண் விழித்திரை சரியாக ஃபோக்கஸ் செய்த பின் எடுக்க வேண்டும்.